எதிர்க்கட்சிகள் தங்கள் எதிர்மறை கொள்கைகளிலிருந்து விடுபட வேண்டுமென பிரதமர் நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் பங்கேற்பதற்காக இன்று காலை வருகை தந்த பிரதமர் நரேந்திர மோடி முன்னதாக செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் இடம்பெற வேண்டுமென மக்கள் எதிர்பார்ப்பதாக கூறினார். வாக்காளர்களுக்கு அளித்த வாக்குறுதிகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் என்றும் வளர்ச்சிப் பாதையில் இந்தியா தொடர்ந்து நடைபெறும் எனவும் பிரதமர் நம்பிக்கை தெரிவித்தார். எதிர்க்கட்சிகள் தங்களுக்கென கொள்கைகளை வைத்திருப்பதில் தவறு இல்லை என்று குறிப்பிட்ட அவர் எதிர்மறை கொள்கைகளிலிருந்து வெளியே வர வேண்டுமெனவும் கேட்டுக் கொண்டார். சபி ராஜநீதி தாலோ கி விசேஷ ஜிம்மேவாரி ஹை கி ஹம்னே தல் கே லியே ஜித்னி லடாய் லட்னி தி லட்லி அப் ஆனே வாலே 5 வர்ஷ கே லியே ஹமே தேஷ் கே லியே லட்னா ஹை தேஷ் கே லியே ஜூஜ்னா ஹை ஏக் ஔர் நேக் பன்கர் கே ஜூஜ்னா ஹை மை சபி ராஜநீதிக் தலோ சே பி கஹுங்கா கி ஆயியே ஹம் ஆனே வாலே 4 साढ़े 4 साल दल से ऊपर उठ करके सिर्फ और सिर्फ देश को समर्पित होकर के संसद के इस गरिमापूर्ण मंच का हम उपयोग करें. அமிர்த காலத்தை பொறுத்தவரை நாளை தாக்கல் செய்யப்படவுள்ள பட்ஜெட் முக்கியத்துவம் பெறுகிறது என்றார். அடுத்த 5 ஆண்டுகளுக்கான திசையை வழிநடத்தும் இந்த பட்ஜெட் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற மத்திய அரசின் இலக்கிற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுப்பதாகவும் கூறினார். மக்களவைத் தேர்தல் 2029ஆம் ஆண்டு நடைபெறவிருப்பதால் அப்போது அரசியல் செய்யலாம் என்று பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்தார். தற்போது நாட்டின் இளைஞர்கள் விவசாயிகள் ஆகியோரை அதிகாரமளிக்கும் முயற்சியில் அனைவரும் தங்கள் பங்களிப்பை செலுத்த வேண்டுமெனவும் வலியுறுத்தினாா்.